அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்க. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன். அதில் நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. அதில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்கள் தேர்வு செஞ்சும் இன்றைக்கி செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். மேலும் காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க, வெறும் 7 மிளகு வச்சு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மெத்தடு. அதை செய்வதன் மூலமாகவும் 7 நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்குண்டான வழி கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் கடன் வாங்கும் சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படவே ஏற்படாது. அதையும் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்று இரவு 12 மணிக்குள்ளே எப்போ செஞ்சீங்கனாலும் சரி நல்ல பலன் வந்து கிடைக்கும். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு இது போல் பரிகாரங்கள் வழிபாடுகள் இதிலெல்லாம் வந்துட்டு நம்பிக்கை இருக்காது. இன்னும் ஒரு சிலருக்கு இதெல்லாம் மேல் நம்பிக்கை இருக்கும், ஆனால் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்காது. இப்போ வீட்டில் வந்துட்டு மாமியார் ஏதாவது சொல்லுவாங்களோ, என்னடா எப்போ பார்த்தாலும் இவ ஏதாவது ஒன்று எழுதிக்கிட்டே இருக்கிறா, எதையோ ஒன்று போட்டு எரிச்சிட்டே இருக்கிறா, அதை பண்ணுறா இதை பண்ணுறான்னு தப்பாக நினச்சிக்குவாங்களோ, இல்லை கணவர் வந்து தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்ட்டுலாம் நிறைய சகோதரிகள் வந்து யோசிப்பீங்க. என்ன எனக்கு ஒருத்தங்க அப்படி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நிறைய சின்ன சின்னதாக முடிச்சிகள் எல்லாம் நான் செஞ்சு வைக்கிறதுனால வீட்டில் வந்துட்டு மாமியார் திட்டுறாங்க, சிஸ்டர் என்ன எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்லாம் கேட்குறாங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி பரிகாரம் செய்ய முடியலங்கிறது வேற, செய்யறதுக்கு விருப்பம் இருந்தோம் இந்த மாதிரி சூழ்நிலைகளால் தயங்கிறது அப்படிங்கிறது வேற. ஆனால் நம்ம வந்து இது மாதிரி ஏதாவது ஒன்று சின்ன சின்னதாக நமக்கு தெரிஞ்சதை செஞ்சுட்டே இருக்கும்போது தான் நமக்கான கதவு வந்து திறக்கும். அப்போ தான் அந்த தடைகள் வந்து நீங்கும், பணம் வந்து சேரும். பணம் சேர்ந்துச்சு அப்படின்னாவே நம்முடைய பிரச்சனைகளில் பாதி தீரும். ஏன்னா பொருளாதார பிரச்சனை தான் இந்த காலத்தில் அதிகமாக இருக்கிறது. அதெல்லாம் தீரணும் அப்படின்னா நமக்கு பண வரவில் தடை இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு வகையில் பண வரவு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா தான் வாழ்க்கையும் வந்து சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி சில சுவிட்ச் வேர்டு, சிஜில் சிம்பிள்ஸு இந்த மாதிரி வந்துட்டு பயன்படுத்தும் போது மற்றவர்கள் பார்வையில் வந்து இது படாது, நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து எதோ எழுதிட்டுருக்கீங்க, ஏதோ சொல்லிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்புவாங்க. அதனால் அந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு பரிகாரமும் செய்ய தேவையில்லை, விளக்கேற்ற தேவையில்லை, மந்திரம் சொல்ல தேவையில்லை, எந்த பூஜையுமே செய்ய தேவையில்லை, எதையும் போட்டு எரிக்கவும் தேவையில்லை. வெறும் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 9 முறை நீங்கள் சொல்லிட்டு தூங்குனீங்க அப்படின்னாவே போதும், நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படி சொன்னாலே ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். அதாவது நமக்கு தான் வந்து நம்ம வந்து தனியாக பேசிகிட்டு இருக்கோம், இல்லை மனசில் நினச்சிட்ருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் நம்ம என்னென்ன செய்கிறோம், நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம், வெளியில் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாமே இந்த பிரபஞ்சம் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கும், பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எப்போவுமே ஏதாவது ஒரு சிந்தனை, அதாவது கவலைகள், கஷ்டங்கள், கடனை நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு நம்மளுடைய சோக கதையை சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படிங்கும் போது அதிகமாக நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி தான் வரும். மேலும் பிரபஞ்சமானது என்ன நினச்சிக்கோனா, இவங்க திரும்ப திரும்ப இதையே நினைக்கிறதுனால இவங்க இதை தான் விரும்புகிறாங்க, இவங்களுக்கு இதையே கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடும். நடக்குதோ நடக்கலையோ நாம் ஒன்று மேலே விருப்பப்படணும், அது வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்பணும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது, அதாவது கண்மூடித்தனமான நம்பிக்கையை வைத்து ஒரு முயற்சியை செய்யும்போது கண்டிப்பாக வந்து அந்த பிரபஞ்ச சக்தி நிறைவேற்றி தந்தே தீரும். இந்த அளவுக்கு இவங்க வந்து நம்புகிறாங்க, இவ்வளவு மன உறுதியாக இருக்காங்க, தினமும் இதையே நினச்சிட்ருக்காங்க, அதனால் இவங்க விருப்பங்கள் வந்து நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கும், அந்த விருப்பங்களும் வந்து நிறைவேறும். நம்மளுடைய எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் நிறைய வந்து தொடர்பு உண்டு. நீங்கள் வேணால் பாருங்களேன், ஒரு விளையாட்டாகவே ஒரு வாரத்துக்கு நல்ல விஷயத்தை மட்டுமே நினச்சிட்ருங்க. நீங்கள் ஏதாவது ஒரு நடக்காதுன்னு நினைக்கிற விஷயத்து கூட நடக்கிற மாதிரியே வந்துட்டு தொடர்ந்து நீங்கள் நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு அப்படியே ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக வந்து அது உங்களை வந்தடையும், உங்களுக்கு அது நடந்தே தீரும். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு நெகட்டிவான விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படிங்கும்போது பாருங்கள், அந்த ஒரு வாரம் முழுசும் நீங்கள் செய்கிற எந்த வேலையிலையும்
உங்களுக்கு ஒரு ஈடுபாடும் இருக்காது, எதையோ பறிகொடுத்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய எண்ணங்களுக்கு சக்தி உண்டு. எண்ணங்கள் மூலமாக எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கவும் முடியும். இந்த பிரபஞ்ச பேராற்றல்கிட்டருந்து எல்லாத்தையுமே நம்மளுக்கு தேவையானதை அடையவும் முடியும். இப்போ நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்யுங்க, இதை வந்து நீங்கள் தினமுமே சொல்லலாம். அதாவது யாருக்கெல்லாம் வந்து தீராத கடன் பிரச்சனை இருக்குதோ அவங்க எல்லாம் வந்துட்டு இந்த மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருந்தாலும் சரி, அது நகை கடன், வீட்டுக்கடன், வாகன கடன், எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருந்தாலும் சரி, எந்த மாதிரி கடன் வாங்கியிருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் என்னால் அடைக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற கடனாக இருந்தாலும் சரி, அதை அடைச்சிட முடியும், நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உறுதியாக மனசுக்குள்ளே கொண்டு வந்துட்டு நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி இதை வெறும் 9 முறை நீங்கள் சொல்லிட்டு தூங்குங்க. தினமும் நைட்டு சொல்லிட்டு தூங்குறதும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். இருந்தாலும் இது கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமையான இன்னைக்கு நீங்கள் தொடங்கும் போதும் நல்ல பலன் வந்து கிடைக்கும். ஒருவேளை இன்னைக்கு சொல்ல தவறுனீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நாளைக்கு கூட சொல்லலாம். இதை செய்யறதுக்கு ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற பேதம் கிடையாது. மேலும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமா, தாராளமாக செய்யலாம். வீட்டில் நான்வெஜ் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டுன்னு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். மேலும் விடுமுறை நாட்களாக இருக்குது, நாங்கள் இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்காக போயிருக்கோம், கெஸ்ட் வீட்டுக்கு போயிருக்கோம் அப்படிங்கும் போதும் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணலாம். அதனால் இதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லைங்கிறதுனால தொடர்ந்து நீங்கள் டெய்லியுமே வந்துட்டு செய்யலாம். தூங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முகம் கை கால்லாம் வந்துட்டு கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆகிக்கோங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு தண்ணி நல்லா குடித்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த சிந்தனையும் மனசில் ஓட விடாதீங்க. நீங்கள் பார்த்த எந்த ஒரு இதையுமே நீங்கள் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கக்கூடாது, கேட்ட எதையுமே போட்டு குழப்பிக்கக்கூடாது. இப்போ நம்ம சொல்கிறதுல மட்டும்தான் இந்த கவனம் இருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவர்ஃபுல் சுவிட்ச் வேர்டு. இது ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தைன்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சல் எலேட் மேஜிக் somehow. Cancel, elate, magic, somehow. Cancel, elate, magic, somehow. இதுதான் அந்த வார்த்தை. இந்த ஒவ்வொரு வார்த்தைக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சக்தியும் உண்டு. இதை வந்து நீங்கள் 9 சொன்னீங்க அப்படின்னாவே போதும், சொல்லி முடிச்சுட்டு உங்களுடைய தீர்க்கவே முடியாதுன்னு நினச்ச கடன் பிரச்சனை கூட தீர்ந்துட்ட மாதிரி அப்படியே ஒரு நிமிடம் கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த கடனையெல்லாம் நீங்கள் கொடுத்துட்ட மாதிரியும் உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக போயிட்டுருக்கிற மாதிரியும் 1 வந்து கற்பனை பண்ணுங்கள். காசாக பணமாக ஒரு நம்பிக்கையோடு செய்கிற ஒரு முறை தானே, அதனால் வந்துட்டு 1 அப்படி கற்பனை பண்ணி பாருங்கள். அதன் பிறகு அப்படியே நிம்மதியாக படுத்து தூங்குங்க. இது போல தினமும் இரவு தூங்கும்போது வெறும் 9 வந்து நீங்கள் சொல்லிட்டு தூங்குங்க. 9 உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கான ஏதாவது ஒரு மேஜிக் கண்டிப்பாக நடக்கும். இதை மேஜிக் அப்படின்னாவே அதிசயம் அற்புதம்னு எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இவ்வளவு சீக்கிரம் நம்மளுடைய பிரச்சனை தீருமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிசயத்தை, மேஜிக்கை இந்த பிரபஞ்சம் வந்து நடத்தியே தீரும். ஏதாவது ஒரு வழி கண்டிப்பாக வந்து கிடைக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்கள், ஒரு முறை சொல்லி தான் பாருங்களேன் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காசாக பணமாக சொல்லுங்கள். அதனால் இன்றைக்கே கூட நீங்கள் இரவு தூங்கும்போது இதை சொல்லிட்டு தூங்குங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் தீரும். முடிஞ்சால் இந்த வார்த்தையை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு கூட தினமும் இரவு தூங்கும்போது அந்த பேப்பரை பார்த்து 9 நீங்கள் படிச்சுட்டு உங்கள் தலையணிக்கடியில் வச்சுட்டு கூட தூங்கலாம். இந்த மாதிரியும் வந்து பண்ணலாம். இது உங்களுடைய விருப்பம். சொல்கிறதுனாலும் சொல்லுங்கள், இல்லைனா எழுதி வச்சுட்டு அதை பார்த்து கூட நீங்கள் படிங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் இதன் மூலமாக அனுபவப்பட்டிருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு பலன் கிடைச்ச ஒரு முறை அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நிச்சயம் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.